फ्रेंड्स இன்னைக்கு நம்ம மலையோரம் சேனல்ல ஒரு எம்மியான சூப்பர் டேஸ்ட்ல ஹல்வா செய்யறது எப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து மேங்கோ எடுத்துக்கோங்க. மேங்கோ எடுத்து அந்த தொலி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க மேங்காயை ஒரு ஜார் மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அது உள்ளே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஃபுல் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் உருகி வந்தோடனே முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் கூட நம்ம மாற்றி வச்ச அந்த நெய் கூட அந்த அரைச்சி வச்சு விழுது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் மாங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தால அந்த விழுது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ஹல்வா எப்படி பண்ணுறது பார்க்கும்போதே நல்லா டேஸ்டியாக இருக்குல்ல. பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேங்கோ ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மேங்கோ சீசனால் ரொம்ப அழகாக டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கூட நல்லா கலரி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடி ஒன்றும் பிடிக்காது. கொஞ்சமாக 1 ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அது ஒட்டி பிடிக்காத பருவம் வந்த உடனே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். சூப்பரான மேங்கோ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அந்த நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கனால அந்த தண்ணிக்குள்ளே மாங்காயில் இருக்கும். அதனால அது வற்றி போகிற அளவுக்கு நல்லா ஹல்வா ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் அதாவது ஒட்டி பிடிக்காத அந்த பேனில் ஒட்டி பிடிக்காத ஸ்டேஜ் வந்த உடனே பார்த்தா தெரியும். கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்டேஜ் நல்லா எம்மியான சூப்பரான கலர்ஃபுல்லான ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மேங்கோ ஹல்வா ப்ளீஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப வெரைட்டியான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ஒரு மேங்கோ ஹல்வா செஞ்சுருக்கோம். ப்ளீஸ் இந்த ஹல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டி பிடிக்கலை. கொஞ்சமாக எடுத்து பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹல்வாயை மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான மேங்கோ ஹல்வா. இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேண்டி மீதம் இருக்கிறதான முந்திரி பருப்பை இதுக்கு மேல நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் இந்த அல்வா பிடிச்சிருந்தா ப்ளீஸ் செஞ்சு பா. டேஸ்டியான அல்வா. தேங்க்யூ.